ராமானுஜ தயாபாத்திரம் ஞான வைராக்கிய பூ ஸ்ரீமத் வேங்கடநாதாரியம் வந்தே வேதாந்த தேசிகம் லக்ஷ்மீநாததமாரம்பாம் நாதயாமுனமத்யமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். யோ நித்யமச்சித பதாம்புஜ யுக்மருக்ம வியாமோகதஸ்ததி தராணி திருணாய மேனே அஸ்மத்குரோர் பகவதோ ஸ்ருதைக சிந்தோ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் ப்ரபத்யே. ஸ்ரீகிருஷ்ணதேசிக பதாம்புஜ பிருங்கராஜம் வேதாந்தலக்ஷ்மண முனீந்திர கிருபார்த்த போதம் த்ரையந்த தேசிக யதீந்திர சடாரி மூர்த்திம் கோபால தேசிக சிகாமணி மாஸ்ரயாமஹா அகில புவன ரக்ஷா சாதனாயாவதீர்ணே குமதி கலிவிலாசத்வாந்ததிக்மாம் சுஜாலே நிரவதி கருணாத்தௌ வேதசூடா குரௌ மே பவது பரம பக்தி சீனிதௌ வெங்கடேசே. நித்தியகர்மானுஷ்டானங்கள் அப்படிங்கிற விஷயங்களை சுவாமி தேசிகன் சொல்லிட்டு வரக்கூடிய பிரகரணம் இது. அந்த சந்தர்ப்பம் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நித்தியகர்மானுஷ்டானங்கள்லாம் அவசியம் செய்யணும். நித்தியம் என்று சொன்னாலே தினமும் செய்ய வேண்டியது என்ன அர்த்தம் கிடையாது. நித்தியம் அப்படின்னா கட்டாயம் செய்ய வேண்டியது என்ன அர்த்தம். எந்த கர்மங்களை செய்யாட்டால் பாபம் வந்து சேருமோ அந்த கர்மங்களுக்கு நித்திய கர்மம் என்ன பேர் வச்சிருக்கா சாஸ்திரத்தில். சந்தியாவந்தனம் முதலான கர்மங்கள்லாம் நித்திய கர்மங்கள் என்று சொல்றது. சுவாமி தேசிகன் ஆன்மீகத்தில் நித்திய கர்மங்கள்லாம் எப்படி செய்யணும், அதற்கான யோகியதை எப்படி சம்பாதிச்சுக்கணும், யாகத்தில் தீட்சை பண்ணுறவன் முதல்ல ஆரம்பத்தில் சுத்தமாக இருக்கணுங்கிறதுக்காக பல்ல குளித்தேச்சு குளித்து பண்ணணும்னு தான் சொல்கிறது. எதுக்காக இந்த விஷயம் சொல்கிறேன்னா, இந்த பல் தேய்த்தர் அப்படிங்கிற ஒரு சம்ஸ்காரமே மனுஷ சமூகத்தில் பின்னாடி வந்தது அப்படின்னு சொல்கிறா. மிருகங்கள்லாம் பல் தேய்க்கிறது கிடையாது, அது மாதிரி மனுஷனும் பல் தேய்க்க மாட்டான். பல்லுக்கு தானாகவே சுத்தமாக ஒரு சக்தி உண்டு, வாயில் எப்பவுமே ஒரு ஜலம் இருக்கும், அதனால் பல் சுத்தமாகும்னு சொல்லுவா. ஆனால் நம்ம கிரந்தங்களில் பார்த்தா வேதத்திலிருந்து ஆரம்பித்து இந்த தந்த தாவணத்தை பற்றியான குறிப்பு இருக்கு, பல் தேய்க்கிறத பற்றியான குறிப்புகள்லாம் இருக்கு. இப்போ இதுலேயும் சாஸ்திரம் இருக்கு. வெறும தேய்ச்சோம் அப்படின்னு இல்லாமல் சாஸ்திரப்படி தேய்க்கணும் அப்படின்னா குச்சி எல்லாம் உபயோகித்து தேய்க்கணுமா. தந்த தாவன காஷ்டாதி சில மரத்தினுடைய குச்சி எல்லாம் எடுத்து கடிச்சு அது புருஷ மாதிரி ஆகிடும் நுண்ணில. அப்போ அர்க்கம் ஆளு அத்தி அரசம் பலாசம் நாயுருவி மாமரம் முதலான சில மரங்களுடைய குச்சிகளை உபயோகப்படுத்தணும். சில குச்சிகள்லாம் உபயோகப்படுத்தக்கூடாது. சாவு தேசியம் சாதிக்கிறதுலாம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். குச்சி வளையாமல் இருக்கணும், குச்சி நேராக இருக்கணும், குச்சியில் முடிச்சு இல்லாமல் இருக்கணும், 12 அங்குலம் நீளம் இருக்கணும் அப்படின்னு இந்த காலத்தில் என்னென்ன சொல்கிறாலோ எல்லாத்துக்கும் மேலே நிறையா சாதிச்சிருக்கேன். அந்த வியவஸ்தையை பண்ணக்கூடியவர் அப்படின்னு இந்த திருநாமத்துக்கு அர்த்தம். மௌனமாக இருந்து போஜன காலத்தில் என்ன நியமமோ அந்த நியமத்தோட உட்கார்ந்து கொண்டு மௌனமாக இருந்துட்டு பல்லு தேய்ச்சி அதுக்கப்புறம் வாயை குப்பிளிச்சு சுத்தமாக்கிக்கணும் அப்படிங்கிற விஷயங்களை எல்லாம் பார்த்தோம். இதில் குச்சிகள் எப்படி இருக்கணும்னு அதை பற்றி நியமங்கள், பல்லு எப்படி தேய்க்கணும் அப்படின்னு நியமங்கள், இந்த மாதிரி அநேக விஷயங்கள் இருக்கு. அதையெல்லாம் ஆதி அப்படிங்கிற பதத்தினால இந்த திருநாமத்தில் சொல்லியிருக்கார். தந்த தாவன காஷ்டாதி வியவஸ்தா அப்படின்னு ஆதி பதத்தினால சொல்லியிருக்க அநேக விஷயங்கள் இருக்கு. நம்ம இப்ப தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன கேட்டா, பல்லு தேய்க்கிறதும் என்பதும் ஒரு ஆச்சாரத்தினுடைய ஒரு பாகம், ஒரு அம்சம். அதனால சாஸ்திரத்தில் சொல்லபடி அதை உட்கார்ந்து கொண்டு கிழக்கு பார்த்துட்டு பல்லெல்லாம் தேய்ச்சி நல்லா ஆஸ்வாஸ்திரம் சொல்லணும், நல்லா வாயெல்லாம் குப்பிடிச்சு கையெல்லாம் நல்லா சுத்தமாக்கிட்டு இருக்கணும் அப்படிங்கிறது தெரியுது. அடுத்து ஸ்நானங்களை பற்றியான திருநாமங்கள் பார்க்க போகிறோம். 582 ஸ்நான தீர்த்த விசேஷஜா. அடுத்தது ஸ்நான பேத விதாயக உஷ்ணோதக ஸ்நான கால வியவஸ்தாகரண க்ஷமஹ வாசோதாரண புண்டாங்க தர்ப்பண க்ரமசாதக சந்தியோபாதி விசேஷஜா காயத்ரி ஸ்தானசாரவித் ஸ்தான தீர்த்த விசேஷஜா.
ஸ்நானம் செய்ய உபயோகப்படுத்தப்பட வேண்டிய தீர்த்தங்களின் விசேஷங்களை அறிந்து சொல்பவர். ஸ்நானத்துல தீர்த்தத்துல ஸ்நானம் பண்ணணும். இந்த விஷயமா அப்படியே ஏற்கனவே விஜயாபனம் பண்ணேன். தீர்த்தம்னா சுத்தம்னு அர்த்தம். பாகவதாலெல்லாம் உகந்த நதியோ குளமோ அதில் போய் தீர்த்தம் பண்ணால் ரொம்ப விசேஷம், அதில் போய் ஸ்நானம் பண்ணால் ரொம்ப விசேஷம். பாகவதர்கள்தான் அந்த தீர்த்தத்தை தீர்த்தமாக்குகிறார்கள். தீர்த்தம்னா சுத்தம்னு அர்த்தம். ஜலத்தை சுத்தமாக்குறது அவளுடைய ஒரு சம்பந்தத்தினால். ஸ்ரீரங்கத்தில் காவேரியில் எத்தனையோ மகான்கள் இருந்து ஸ்நானம் பண்ணும்போது, கூட இருந்து ஸ்நானம் பண்ணும்போது நமக்கும் அந்த அனுபவம் கிடைக்கும். அடியுடைய சின்ன வயசில் ஸ்ரீரங்கத்தில் இருக்கும்போது காவேரியில் தீர்த்தமாட போனால் அப்போ நிறைய மகான்களை சேவிக்க முடியும். அங்கே இத்தனை மகான்கள் எழுந்தாலும் எல்லாரும் காவேரியில் இறங்கி ஸ்நானம் பண்ணக்கூடிய ஒரு சந்தர்ப்பம், நீராடக்கூடிய சந்தர்ப்பம். அப்போ அதனால் காவேரிக்கே சுத்தி அதிகமாகிறது. அந்த தீர்த்தத்தில் நாம் ஸ்நானம் பண்ணால் நமக்கும் சத்வம் முதலானதும் நல்ல குணம் முதலானதும் வரும், நல்ல ஞானம் வரும். தீர்த்தியை குரு வந்து தீர்த்தானின்னு சொன்ன ரீதியில் அவர்கள் தான் அந்த தீர்த்தத்தை தீர்த்தமாக்குகிறார்கள், சுத்தமாக்குகிறார்கள். அதனால் அப்படிப்பட்ட உயர்ந்த புஷ்கரணியில் ஸ்நானம் பண்ணணுங்கிறத சொன்னார். ஸ்நான பேத விதாயகா, ஸ்நான பேத என்ன அர்த்தம்? வாருண ஸ்நானம், ஆகண்ட ஸ்நானம், காபில ஸ்நானம் முதலான ஸ்நானங்கள். வாருண ஸ்நானம் அப்படிங்கிறது தான் ஜலத்தில் தீர்த்தம் வர்றதுக்கு வாருண ஸ்நானம் பெயர். ஆகண்ட ஸ்நானம் அப்படின்னா கண்டம் வரை, கழுத்து வரை ஸ்நானம். அதாவது தலை முழுகாமல் கழுத்து வரை ஸ்நானம் பண்ணி முகத்தை அலம்பிட்டு இருக்கிறதுக்கு ஆகண்ட ஸ்நானம் என்று பெயர். இது குழந்தைகளுக்கெல்லாம் பண்ணி வைக்கிற வழக்கம். காபில ஸ்நானம் அப்படின்னா உடம்பு முழுவதும் ஈரத்துணியால் தொடச்சிக்கிறதுக்கு காபில ஸ்நானம் பெயர். இந்த மாதிரி ஸ்நான பேதங்கள் நிறைய இருக்கு, பல விதமான ஸ்நானங்கள் இருக்கு. இதை தவிர பார்த்திவ ஸ்நானம், வாயவிய ஸ்நானம், மாந்திர ஸ்நானம், மானச ஸ்நானம், பஞ்சாங்க ஸ்நானம், புருஷாந்தரகிருத ஸ்பர்ஷபூர்வக அவகாகனம், திவ்ய ஸ்நானம், தைஜச ஸ்நானம், இந்த மாதிரி பல விதமான ஸ்நானங்கள்லாம் இருக்கான். இதெல்லாம் ஆன்மீக கிரந்தங்கள்ல விஸ்தாரமா இருக்கு. ஒரு பசுமாடு போகும்போது அந்த பசுமாட்டினுடைய பொடி, மண் பொடி, அது நம்ம உடம்பு மேலே பட்டால் அதுவே ஒரு சித்தி உண்டு. அந்த உடம்பு மேலே பட்டால் அதுவே ஒரு விதமான ஸ்நானம் ஆகும். மந்திர ஸ்நானம் என்பது இன்னைக்கும் பழக்கத்தில் இருக்கு. ஆ கோஹிஷ்டாமயோ பூஹா முதலான மந்திரங்கள்னாலே அவ சொன்ன கிரமத்தில் சரீரத்தை புரோக்ஷனம் பண்ணிக்கிறதுக்கு மந்திர ஸ்நானம் என்று பெயர். அந்த மாதிரி மானச ஸ்நானம் அப்படின்னா பகவான மனசால ஸ்மரிச்சாலே அது ஒரு ஸ்நானம். அபவித்ர பவித்ரோவா சர்வாவஸ்தாம் கதோபிவா எஸ்மரே புண்டரீகாட்சம் சபாஹ்யாபியந்தர சுஜிஹி. பகவான ஸ்மரிக்கிறவனே சுத்தமானவன். அதே மாதிரி முடியாத சமயங்களில் சில சமயம் என்ன பண்ணுவான்னா இடுப்பு வர ஜலத்தை நினைச்சிண்டு அந்த வஸ்திரத்தை மாற்றி வேற வஸ்திரத்தை கொடுத்துட்டு திருமணெல்லாம் அந்த திருமணம் இல்லாமல் வேற திருமணம் எட்டுன்னு வந்தால் அது ஒரு வித ஸ்நானம் அப்படின்னு சொல்லியிருக்கு. பகவத் ஸ்மரணமே ஸ்நானம் அப்படிங்கிற வரைக்கும் இருக்கு. புருஷாந்தரகத ஸ்பர்ஷபூர்வக அவகாகனம் அப்படின்னா ஒருத்தர் உடம்பு சரியில்லாமல் படுத்துட்டு இருக்கார் அப்படின்னா அவரை ஸ்நானம் பண்ணி வைக்க முடியாத அளவு ரொம்ப மோசமாக படுத்துட்டு இருக்கார் அப்படின்னா இவன் ஸ்நானம் பண்ணிட்டு அவரை தொட்டுட்டு மறுபடியும் ஸ்நானம் பண்ணணும். அது மாதிரி ஒரு தடவை இல்லை, தொட்டு தொட்டு திருப்பி திருப்பி ஸ்நானம் பண்ணணும்னு கணக்கு உண்டு ஏதோ. இது புருஷாந்தர ஸ்பர்ஷம், அந்த ஸ்பர்ஷத்தினாலே அவருக்கு சுத்தி வரும். இந்த மாதிரியாக அநேக விதமான ஸ்நானங்கள் தர்மசாஸ்திரங்கள் சொல்லியிருக்கா. இந்த விஷயங்கள்லாம் சொல்றதுக்கு அந்த சாஸ்திரம் தான் தர்மசாஸ்திரம். தர்மசாஸ்திரங்கள்ல பல கிரந்தங்கள் இருக்கு.
அது எல்லாத்தையும் எடுத்து பார்த்து சுவாமி தேசி இந்த மாதிரி பலவிதமான ஸ்தானங்கள்லாம் இருக்கிறத சாதிக்கிறேன். ஆன்மீகங்கள்லயும் இந்த விஷயம் இருக்கு. அப்ப இத்தனை விதமான ஸ்தானத்துல ஏதாவது ஒண்ணு பண்ணா போடும் அப்படின்னா சுலபமானது பண்ணிடலாமே. அவன் நித்தியம் காத்தால் ஒருத்தன் குளிக்காமல் பகவத் ஸ்மரணமே ஒரு ஸ்நானம் அப்படின்னு அதை பண்ணிட்டு விட்டுடலாமான்னு கேட்கக்கூடாது. சாஸ்திரம் அழகா சொல்லியிருக்கு, முக்கியம் கௌனம்னு ரெண்டு உண்டு. முக்கியமான பட்சம் முடியாட்டாதான் அடுத்த பட்சத்துக்கு போகணும். முக்கியமான பட்சம் முடிவானா அதான் பண்ணணும். அந்த ரீதியில பார்த்தானா வாரண ஸ்நானம் அப்படின்னு சொல்ற மாதிரி ஜலத்துல போய் ஸ்நானம் பண்றதுதான் ரொம்ப முக்கியம். முக்கியம்னா அது கட்டாயம் செய்யணும். அது முடியாதவனுக்கு தான் அடுத்தடுத்த ஸ்நானங்கள்லாம் வரும். ஜலத்துல போய் தலை முழுக்க அவகாகனம், அவகாகனம்னா உள்ளுக்குள்ள ஜலத்துக்குள்ள இவன் போகணும். இவன் மேல ஜலம் வர்றது கிடையாது. இவன் மேல ஜலத்தை தூக்கி குட்டிக்கிறான், கணத்தால ஜலத்தை இழுத்து குட்டிக்கிறான்னோ, அப்படி இல்லைன்னா குழாயை திறந்து விட்டு அதுங்களையும் உட்காந்துக்கிறான் அப்படின்னோ, இதெல்லாம் இவனுடைய சரீரத்து மேல ஜலம் வந்து விழுறது இல்லையா, அது அத்தனை சுத்தி கிடையாதான். பின்ன என்ன கேட்டா, ஜலம் இருக்கிற இடத்துலயே இவன் போய் இன்னும் அதுக்குள்ள உள்ளுக்குள்ள தலையை உள்ளுக்குள்ள விட்டுண்டுருவான் சரீரம் மொத்தம். அதுக்குதான் அவகாகனம், முழுகுதல். அந்த முழுகி எழுந்துக்கக்கூடிய ஸ்நானம் தான் முக்கிய ஸ்நானம். அதுதான் சாஸ்திரத்துல ரொம்ப பிரதானமா சொல்லியிருக்கான், அதுதான் பண்ணணும். மற்ற ஸ்நானங்கள்லாம் எதுக்கு சொல்லியிருக்கான்னா, இது பண்ண முடியாதவனுக்கு மற்ற ஸ்நானங்கள். வைத்தியர் சொல்லிட்டார், தலையில வந்து ஜலமே துளி கூட படக்கூடாது, பட்டா இவன் உயிருக்கே ஆபத்து வரும், அதனால இவன் ஸ்நானம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னா, அப்ப அதுக்கு பதிலாக ஆ கண்ட ஸ்நானம், சரி கழுத்து வர குளிக்கலாமா, இல்ல அதுவும் கூடாது அப்படின்னா மந்த்ர ஸ்நானம் பண்ணலாமா, அப்படி வரும். ஆக பெரிய ஆபத்து வரக்கூடிய சமயங்கள்ல, அடிவோட முடியாத போகக்கூடிய சமயங்கள்ல அடுத்தடுத்த ஸ்நானங்களை சாஸ்திரம் சொல்றது. சாஸ்திரம் யாரையுமே கைவிடாது. ஒரு வழி இல்லாட்டா இன்னொரு வழி சாஸ்திரத்துல எப்பவுமே திறந்திருக்கும். இது முடியலையே அப்படின்னா அப்போ முடியாதவனுக்குன்னு ஒரு வழி சாஸ்திரத்தில் இருக்கும். பொதுவாக எல்லா சாஸ்திரத்திலும் அப்படிதான். அப்போ அந்த முடியாதுக்குன்னு சொன்ன வழி அது முடியாதவனுக்கு மாத்திரம் எடுத்துக்கணும். தவிர யார் முடியுமோ அவன் இதை எடுத்துக்கூடாது. சக்தஸ்ய, சக்தனா இருக்கிறவனுக்கு செய்ய முடியறவனாக்கு முக்கிய ஸ்தானம். அசக்தஸ்ய, யார் அசக்தனா இதை செய்ய முடியாமல் இருக்கானோ அவனுக்கு மற்ற ஸ்தானங்கள். அப்படிதான் சாஸ்திரம் போகும். அப்படிலாட்டா ஒரே ஏழு விதமான ஸ்நானத்தை சொல்லி எதை வேணா பண்ணலாம் அப்படின்னா, அப்ப எல்லாரும் மந்திர ஸ்நானமே சௌரியமா இருக்கு அதுவே பண்றேன்னு, மந்திரத்தை சொன்னா போரும், புரோக்ஷணம் பண்ணா போரும், அப்படின்னா பகவானை ஸ்மரிச்சா போரும். எஸ்மரேட் புண்டரீகாட்சம் சக சுத்திகின்னு சொல்லியிருக்கு. நான் பகவானை ஸ்மரிக்கிறதே ஒரு சுத்தி, திரும்ப நெட்டுக்கிறதே ஒரு சுத்தி அப்படின்னா சொல்லுங்கன்னா, அது எல்லாருக்கும் கிடையாது. அது அதிகாரி பேதேன, அதிகாரிகள் யாரும் பார்க்கணும். சிலருக்கு யார் அசக்தாலா இருக்காளோ அவளுக்கு. இதே விஷயத்தான் சரணாகத்திலையும் சுவாமி தேசியன் எடுத்து சொல்றார். தியானம் பண்றவன் தியானம் பண்ணணும், தியானம் பண்ண முடியாதவன் சரணாகதி பண்ணணும். எது பண்ணாலும் மோட்சம் உண்டு. தியானம் பண்ணாலும் மோட்சம் உண்டு, சரணாகதி பண்ணாலும் மோட்சம் உண்டு. ஆனா இதுல என்ன பிரச்சனை கேட்டா, தியானங்கிறது ரொம்ப சிரமம். அது ஜென்மம் கடைசி வரைக்கும் பகவானை ஸ்மரிச்சுட்டு இருக்க வேண்டியது, நித்தியகரமான ஸ்தானங்கள்லாம் பண்ணிட்டு இருக்க வேண்டியது, ஒரு க்ஷணங்கால ஒரு க்ஷண காலம் கூட பகவானை விட்டு சிந்தை மாறாமல் இருக்கணும், ரொம்ப சிரமம். ஆனா சரணாகதிங்கிறது ரொம்ப சுலபம். தியானங்கிறது சரீரம் முடிகிற வரை பண்ணிட்டே இருக்க வேண்டியது, சரணாகதிங்கிறது ஒரு 10 நிமிஷத்து முடிஞ்சிருவாங்க. அப்ப இது ரெண்டுத்துக்கும் விகல்பம், தியானம் பண்ணலாம் இல்லைன்னா சரணாகதி பண்ணலாம் அப்படின்னா அது புரியல. ஏன்னா தியானங்கிறது ரொம்ப கஷ்டம், சரணாகதிங்கிறது ரொம்ப சுலபம். ரெண்டுல எது பண்ணாலும் பலம் கொடுக்குறேன் அப்படின்னா எப்படி சொல்ல முடியும்? பரீட்சையில் நன்னா எழுதி படித்தவனும் பாஸ் பண்ணுவான், சுமாராக எழுதி படித்தவனும் பாஸ் பண்ணுவான். ஆனால் ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் உண்டு. அவன் 90 மார்க் வாங்கி பாஸ் பண்ணுவான், இவன் 40 மார்க் வாங்கி பாஸ் பண்ணுவான். அது மாதிரி ஏதாவது வித்தியாசம் சொல்ல முடியும்? அப்படி வித்தியாசம் எதுவுமே இல்லாமல், பலனில் வித்தியாசம் எதுவுமே இல்லாமல் தியானம் வேணாலும் பண்ணலாம் இல்லை சரணாகதி பண்ணலாம் அப்படின்னா, அப்போ எல்லாரும் சரணாகதி தான் பண்ணுவான். இது சுலபமும் அதுதான் பண்ணுவான். அப்போ தியான சாஸ்திரங்கிறது வீணாயிடும், தியானம் யாருமே பண்ண மாட்டார். அதனால என்ன பண்ணியிருக்காங்கன்னா, விவசாயிக விகல்பகான்னு சொல்லியிருக்கான். அதாவது ஒருத்தனை பார்த்து நீ தியானம் பண்ணு இல்லை சரணாகதி பண்ணு அப்படின்னு சொல்லலை.
தியானம் பண்ண முடிஞ்சவர்கள் தியானம் பண்ணணும், தியானம் பண்ண முடியாதவர்கள் சரணாகதி வரணும். தியானம் பண்ண முடிஞ்சவர்கள் சில பேர் அவளை குறிச்சு அந்த சாஸ்திரம், முடியாதவர்கள் சில பேர் அவளை குறிச்சு இந்த சாஸ்திரம். அதனால அந்தந்த சாஸ்திரத்துக்கு அதிகாரிகள் வேற வேற இருக்கா. அதே போலத்தான் இந்த ஸ்நான விஷயத்திலையும் முக்கியமான ஸ்நானம் பண்ண முடிஞ்சால் முக்கியமான ஸ்நானம் தான் பண்ணணும். சோம்பேறி தனத்தினால நான் ஸ்நானம் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு நான் மந்திர ஸ்நானம் பண்ணுறேன்னு அப்படின்னு சொல்லக்கூடாது. ஸ்நானம் பண்ண முடிஞ்சால் அதுதான் பண்ணணும். ஸ்நானம் பண்ண முடியல அப்படின்னா அப்போ அவளுக்கு சாஸ்திரம் அவாளையும் கைவிடாமல் அந்த ஸ்நானத்துக்கு பிரதிநிதியாக வேற சில ஸ்நானங்கள் எல்லாம் சொல்லியிருக்கு. அது முடியாட்டா நீ இதையாவது பண்ணு என்ன சொல்லியிருக்கு. இப்படியாக பலவிதமான ஸ்நானங்களை சாஸ்திரம் சொன்னதை அழகாக எடுத்து சொன்னவர் என்ன இதற்கு அர்த்தம்? ஸ்நான பேத விதாயகம். வாருண ஸ்நானம் முக்கியமானது. அது செய்ய முடியாதவன் ஆகண்ட ஸ்நானம் கழுத்து வரை குளிக்கணும். அதுவும் செய்ய முடியாதவன் காப்பில ஸ்நானம் பண்ணணும். அதாவது ஈர துணியினால் உடம்பு துடைச்சுக்கணும். அதுவும் செய்ய முடியாதவன் அவனுடைய சக்திக்கேற்ப மீதி பல ஸ்நானங்களில் எது செய்ய முடியுமோ அதை செய்யணும். இதில் ஒன்று ரெண்டு சேர்த்து செய்தாலும் பரவாயில்லை என்கிற விஷயத்தையும் சுவாமி தேசிகன் சொல்லிட்டார். அடுத்த திருநாமம் உஷ்ணோதக ஸ்நான கால வியவஸ்தா கரணக்ஷமஹ. வெந்நீரில் ஸ்நானம் செய்வதற்கான காலத்தை வரையறுக்க வல்லவர் என்ன அர்த்தம்? வெந்நீர் ஸ்நானம் என்று ஒன்று இருக்கு. ஜலத்தை சூடாக்கி வெந்நீராக்கி அதில் குளிக்க, இது குளிர் காலத்தில் நிறைய பேருக்கு வெந்நீர் ஸ்நானம் தான் எடுக்கும்படி இருக்கும். உஷ்ணோதக ஸ்நானம் என்று சம்ஸ்கிருதத்தில் பெயர். உஷ்ணோதகம் அப்படின்னா வெந்நீர் என்ன அர்த்தம்? உஷ்ணோதக ஸ்நானங்கிறது எல்லாருமே பண்ணக்கூடாது. ஸ்நானம் அப்படின்னா பச்சை தண்ணியில் குளிக்கிறது தான் ஸ்நானம், குளிர்ந்த நீரில் குளிக்கிறது தான் ஸ்நானம். அது முடியாதவனுக்கு தான் உஷ்ணோதக ஸ்நானம், வெந்நீர் வச்சு குளிக்கிறோங்கிறது. நித்தபடியே வெந்நீரில் குளித்தா உடம்புக்கு ஆகாது, அடியோடு ஆகாது, சாஸ்திரமும் அதை தடுக்கிறது. அப்போ உஷ்ணோதக ஸ்நானம் யார் பண்ணணும் அப்படின்னா குளிர்ந்த நீரில் யார் ஸ்நானம் பண்ண முடியாதவனோ அவன் பண்ணலாம். அது தவிர வயசானவர்களும் ஆத்துரர்களும் வெந்நீரில் ஸ்நானம் பண்ணலாம்னு சொல்லியிருக்கான். வயசானவர், வெளியில் நடந்து போக முடியாதவர், ஆத்துரர் அப்படின்னா உடம்பு சரியில்லாதவர்கள், உடம்பு சரியில்லாத சமத்தில் வெளியில் குளி வெளியிலாம் குளிக்கணும், பச்சை தண்ணியில் குளிக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லச்சேன், பச்சை தண்ணியெல்லாம் குடிப்பேன்னு சொல்ல முடியாது. ஆக அவர்களுக்காக வெந்நீர் வந்து தவிர எல்லாரும் எப்பவுமே வெந்நீர் ஸ்நானங்கிறது பண்ணக்கூடாது அப்படிங்கிற. குறிப்பாக சில விசேஷ தினங்களில் வெந்நீர் ஸ்நானம் கூடாது. சதுர்தசி, அமாவாசை, பௌர்ணமி, சங்கிரமணம், சங்கிரமணம்னா மாசப்பருப்பு, முதலான காலங்கள்லாம் ஏகாதசி முதலானதெல்லாம் விசேஷ காலங்கள். அந்த சமயத்தில் வெந்நீரில் ஸ்நானம் பண்ணக்கூடாது. அது மாதிரி தீட்டில் இருக்கச்சு வெந்நீரில் ஸ்நானம் பண்ணால் தீட்டு போகாது. ஜென்ம நட்சத்திரம் வரைச்ச, பிறந்த நாள் வரைச்ச அன்றைக்கு வெந்நீர் ஸ்நானம் பண்ணக்கூடாது. மங்கள ஸ்நானம் பச்சை தண்ணீரில் பண்ணணும். தீட்டோட ஸ்நானம் பண்ணக்கூடாது. இப்படியெல்லாம் பல சாஸ்திரங்கள் இருக்கு. இதையெல்லாம் வியவஸ்தா கரணக்ஷமஹா, இதையெல்லாம் விசாரணை பண்ணி ஒரு நிர்ணயம், ஒரு வரையறை சுவாமி தேசிகன் நடத்தி வச்சார். வாசோதாரண குன்றாங்க தர்ப்பண கிரமசாதகா. ஸ்நானம் பண்ண முடிச்சவன் அடுத்து செய்ய வேண்டிய விஷயம் வாசோதாரணம், வஸ்திரத்தை தரிக்கணும். அதற்கடுத்தது புன்றதாரணம், திருமணிட்டுக் கொள்ளுதல். அதற்கப்புறம் அங்க தர்ப்பண கிரமசாதகா,
அங்க தர்ப்பணம் அப்படின்னா ஸ்நானத்துக்கு அங்கமான ஒரு தர்ப்பணம். ஸ்நானம் பண்ணி முடிஞ்ச உடனே ஒரு தேவ ரிஷி பித்திரு தர்ப்பணம் பண்ண சொல்லியிருக்கு, அதுக்கு ஸ்நானாங்க தர்ப்பணம் என்று பெயர். இதை பற்றிய விவஸ்தைகள்லாம் சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். வாசோதாரணம், குன்றம், குறிப்பாக பார்த்தோம்னா முதல்ல வஸ்திரத்தை தரிச்சுக்கணும், அப்புறம் திருமணம் எடுக்கணும் தெரியுது இந்த கிரமத்தில். வாசோதாரண, குன்ற, அங்க தர்ப்பண, தர்ப்பணத்துக்கு தர்ப்பணம், அங்கம் ஸ்நானத்துக்கு அங்கமான தர்ப்பணம், கிரமசாதகா, இதை வரிசையாக பண்ணணும். ஸ்நானாங்க தர்ப்பணத்தை ஸ்நானம் பண்ணோடனே முதல்ல பண்ணிடுறேன்னு கேட்க முடியாது, ஏன்னா வஸ்திரம் உடுத்தின் திருமணம் நிட்டப்பந்தான் எல்லா காரியமே பண்ண முடியும். ஆனால் எங்கே ஸ்நானம் பண்ணோமோ அதே ஜலத்தில் ஸ்நானாங்க தர்ப்பணம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சூக்ஷமான விஷயம் இருக்குது, அதையும் சொல்கிற சுவாமி. ஒரு இடத்துல ஸ்நானம் பண்ணிவிட்டு இன்னொரு இடத்துல போய் சந்தியாவந்தனம் பண்ணிவிட்டு இன்னொரு இடத்துல போய் வேறு காரியம் பண்ணுறேன் அப்படின்னா அது சாஸ்திரம் ஒத்துக்காது. அகிர்புத்திர சம்ஹிதை, பாஷ்யகாருடைய நித்திய கிரந்தம் முதலான கிரந்தங்கள் எல்லாம் முதல்ல வாசோதாரணம், அப்புறம் புன்றம், வஸ்திரம் தரிக்கணும், ஊர்து மண்டலம் தரிக்கணும் என்று சொல்லியிருக்கா. இதில் பிரச்சனை என்னென்னா முதல்ல வஸ்திரமா, முதல்ல திருமணம் எடுக்கணுமா, முதல்ல வேஷ்டி உடுத்திக்கணுமா, வஸ்திரம் தரிக்கணுமா அப்படின்னு கேட்டால் முதல்ல வாசோதாரணம், வஸ்திரம் தரிக்கணும், அதுக்கப்புறம் திருமணம் காப்பு. இல்லாட்டா ஈரத்தோடு இருந்துன்னு அதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத சொல்கிறார். அகிர் புத்தின சம்ஹிதை, நித்திய கிரந்தம், அதெல்லாம் இந்த விஷயம் இருக்கான். அவ ஸ்நானம் செய்த அப்புறம் உலந்த வஸ்திரத்தை உடுத்திண்டு அதுக்கப்புறம் திருமணம் தரிச்சுக்கணும். அதனால வாசோதாரண, புன்ற, அங்க தர்ப்பண, கிரம சாதகா, இதுல இந்த கிரமம் முக்கியங்கிற. ஏன்னா சில சமயம் முதல்ல திருமணம் எடுக்கணும், அதுக்கப்புறம் வஸ்திரம் தரிக்கணும் அப்படின்னு சில பேர் சொல்றா, முதல்ல வஸ்திரம் தரிக்கணும் அப்புறம் திருமணம் எடுக்கணும் சில பேர் சொல்றா. நமக்கு என்னன்னா முதல்ல வஸ்திரம் தரிக்கணும், அதுக்கப்புறம் திருமணம். அதனால் அந்த வஸ்திரத்தை குளத்துக்கே எடுத்துன்னு போடுவா பெரியவள்லாம், அங்கே போய் ஸ்நானம் பண்ணி வஸ்திரத்தை தரிச்சு திரும்ப அனுஷ்டானங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வருவா. இது மகான்களுடைய அனுஷ்டானம் அப்படின்னாலும் இந்த திருநாமம் அப்படியே இருக்கு. அதே கிரமத்தில் வாசோதாரணம்னு ஆரம்பித்து வாசோதாரண, புன்ற, அங்க தர்ப்பண, கிரம சாதகா அப்படின்னு இருக்கு. ஒருத்தன் ஒரு ஜலத்தில் போய் தீர்த்தமாடி அதுக்கப்புறம் வீட்டில் கிரகத்தில் போய் சந்தியாவந்தனம் பண்ணால் கூட அந்த எங்கே தீர்த்தமானோ அதே ஜலத்தில் அங்க தர்ப்பணம் பண்ணணும், ஸ்நானம் அங்க தர்ப்பணம் பண்ணணும் அப்படிங்கிற ரகசியம் ஒன்று இருக்கு. இது மாதிரி பல விஷயங்களை வச்சு இந்த திருநாமம். அடுத்த திருநாமம் சந்தியோபாஸ்தி விசேஷஜ்ஞஹா. சந்தியோபாஸ்தினா சந்தியாவந்தனம், அதன் விசேஷங்களை அறிந்தவர் என்ன அர்த்தம். சந்தியாவந்தனம் அப்படிங்கிறது சந்தியா காலத்துல பெருமாளை வந்தனம் பண்றது, தியானம் பண்றது பத்தி சொல்றது. சந்தியா காலத்துல பெருமாளை குறிச்சு தியானம்னா உபாசனம், அதான் நாம பண்ற சந்தியாவந்தனம். இதில் பல விசேஷங்களை சுவாமி தேசிகன் சாதிச்சிருக்காராம். உதாரணம் ஒன்று பார்த்தோம்னா சந்தியாவந்தனே பல விதம் இருக்கு. சரி, பாஞ்சராத்திர சம்ஹிதையில் சில விதமான சந்தியாவந்தனங்கள் இருக்கு. ஆர்ஷி, வைஷ்ணவி, ராஜாபத்யா அப்படின்னா இருக்கு. நம்ம பண்ணுற சந்தியாவந்தனங்கிறது வேற, சரி, பாஞ்சராத்திர ஆகமத்தில் சொல்லிருக்க சந்தியாவந்தனங்கிறது வேற. நாம பண்ற சந்தியாவந்தனம் வேதத்தில் இருக்க மந்திரங்களை வச்சுண்டு விஷ்ணுனுடைய நாமங்களை சொல்லி பண்ற சந்தியாவந்தனம். ஆனால் ஆகவப்படி வந்த சந்தியாவந்தனம் அப்படிங்கிறது வேத மந்திரங்கள் கிடையாது. சங்கர்ஷன், பிரத்யும்னன், அனிருத்தன் அப்படின்னு ஆகமத்தில் சொல்லியிருக்க மந்திரங்களை வச்சு பண்ணக்கூடிய சந்தியாவந்தனம் அது. இப்போ
நாம வந்து ஸ்ரௌதமான, அதாவது ஸ்ருதியில வேதத்துல சொன்ன செஞ்சா வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அதுதான் முக்கியமானது, அதைத்தான் பண்ணணும். என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, ஆகமத்தில் இருக்கிற சந்தியாவந்தனங்கள் எல்லாம் எப்படி பண்ணணும் அப்படிங்கறது இப்ப யாருக்கும் தெரியல. அந்த பரம்பரை விட்டு போச்சு. ஏதோ பண்றாளே தவிர எப்படி பண்ணணும் அப்படிங்கறது தெரியாது. அடுத்தது, அவரவர்கள் அவரவர்கள் சூத்திரப்படி சந்தியாவந்தனம் பண்ணணும் அப்படின்னு சாஸ்திரமே சொல்றது. ஒத்து ஒருத்தருக்கும் ஒரு கோத்திரம்னு ஒன்னும் சூத்திரம்னு ஒன்று இருக்கும். இந்த கோத்திரத்தை சேர்ந்தவன், இந்த சூத்திரத்தை சேர்ந்தவன் அபிவாதியில சொல்லுவோம். அந்த சூத்திரப்படி சந்தியாவந்தனம் என்ன ஒண்ணு உண்டு, அதைதான் நாம பண்ணிட்டு இருக்கோம். நம்ம என்னென்ன சூத்திரமோ, ஆபஸ்தம்ப சூத்திரம், போதாயன சூத்திரம், அதும்படியான சம்போதனம், சந்தியாவந்தனம் பண்ணிட்டு இருக்கோம். கோத்திரத்தை அனுசரிச்சு நம்ம பண்றதில்லை. அதனால இந்த ஒரு சம்பிரதாயம் இருக்கிறபடினாலேயும் பறவை காந்திகள்லாம் தன் சூத்திரப்படி சந்தியாவந்தனம் செய்ய வேண்டும். ஏன்னா இதுல அந்த காலத்துல ஒரு சர்ச்சை வந்திருக்கு, வைஷ்ணவனா இருக்கணும் பாஞ்சராத்திராகப்படி செய்யணுமா இல்ல சூத்திரப்படி செய்யணுமா, என்னால் சந்தியாவந்தனங்கள்லாம் சூத்திரப்படி தான் செய்யணும் அப்படிங்கறத நிர்ணயம் பண்ணியிருக்கேன். அடுத்து, காயத்ரி ஸ்தான சாரவித், காயத்ரி ஜபங்களுக்கு ஏற்ற ஸ்தானத்தை அறிந்தவர். காயத்ரி ஜபம் எங்க பண்ணலாம் அப்படின்னு கேட்டா எங்க வேணா பண்ணலாம் சொல்றாங்க. எங்க வேணா, அதாவது காயத்ரி ஜபம் பொதுவா எங்க வேணா பண்ணலாம். அதுல சாரம் சொல்ற, இந்த மரத்தடியில பண்ணால், ஜலக்கரையில பண்ணால், காயத்ரி ஜபம் பண்ணால் அதுக்கெல்லாம் விசேஷ பலம் உண்டு. இந்த மாதிரி பல விசேஷங்கள், அதாவது தன் கிரகத்தில் காயத்ரி ஜபம் பண்ணால் ஒரு பங்கு பலன், நதிக்கரையில் பண்ணால் இரண்டு மடங்கு பலன், பசுமாட்டு கோட்டையில் பண்ணால் 10 மடங்கு பலன், அக்னிசாலையில் பண்ணால் 100 மடங்கு பலன், சித்தர்கள் இருக்கக்கூடிய க்ஷேத்திரங்களில் பண்ணால் எத்தனையோ பலன். அனந்தம் விஷ்ணு சந்நிதோ, பகவானுடைய சந்நிதியில போய் பண்ணோம்னா அனந்தம், எவ்வளோ பலன்கிறது சொல்ல முடியாத அளவு பலன்கிறோம் அப்படின்னு இருக்க. ஆக இதெல்லாம் தான் சாரம். இன்னும் எது எது பண்ணக்கூடாதுங்கிறதையும் சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கார். ஜபங்கிறது கார்த்தால சந்தியா வந்த நேரத்தில் காயத்ரி ஜபத்தை நின்று பண்ணுவோம், சாயங்கால சந்தியா வந்த நேரத்தில் காயத்ரி ஜபத்தை உட்காந்து பண்றது வழக்கம். இதுல நின்று பண்ணும்போது நேரம் நிக்கணுமா, சந்தியாவந்தனம் பண்ற நிமிஷம் 2 நிமிஷம் 3 நிமிஷமோ அதுல நேரம் நிக்கணும், ஒரு காலால மாத்திரம் நின்று இன்னொரு காலம் அடைக்கிண்டு இருக்கிறதோ இல்ல காலுக்கு கால் தேய்ச்சிண்டு நிக்கிறதோ இதெல்லாம் பண்ணக்கூடாது. யாருடையும் பேசாமல் பகவான தியானம் பண்ணிட்டு கைகளை மூடிண்டு சந்தியாவந்தனம் பண்ணணும் அப்படிங்கிற. ஆக காயத்ரி ஸ்தான சாரவித்து, காயத்ரி மந்திரத்துடைய ஸ்தானம், அவன் எண்ணிக்கை பண்ணும்போது எந்தெந்த இடத்துல கை வைக்கிறோமோ அதை பற்றி விசேஷமாக தெரிஞ்சவர் என்ன அர்த்தம். அடுத்த திருநாமம், காயத்ரி ஜப சங்கியான சாதனோட்கர்ஷ சாரவிது. காயத்ரி ஜப சங்கியான, காயத்ரி ஜபம் அதனுடைய சங்கியானா எண்ணிக்கை, அந்த எண்ணிக்கை சாதன உட்கர்ஷ சாரவித்து, எது உயர்ந்தது எது தாழ்ந்தது அப்படிங்கிறதை தெரிந்து கொள்ள வல்லவர், அந்த சாரத்தை தெரிந்து கொள்ள வல்லவர்னு அர்த்தம். காயத்ரி ஜபம் பண்ணும்போது விரலால எண்ணிட்டு தான் பண்ணணும். பகவான் நாரதர் சொல்லும்போது எண்ணாத பண்ற காயத்ரியை விட எண்ணி கைகளால் எண்ணி பண்ண காயத்ரி விசேஷமானது அப்படிங்கிற. அப்ப எப்படி என்னணும் அப்படின்னு கேட்டான்னா, கைகளில் அக்ஷமாலையோ ஏதாவது மாலையோ வச்சுட்டு காயத்ரி என்னலாம்னு சொல்லியிருக்கான். அப்படி இல்லாட்டா கூட கை விரல்லையே எண்ண முடியும்.
கை விரல்களாலேயே ஒன்று ரெண்டு மூணு அப்படின்னு காயத்ரியினுடைய சங்கையை மனசில் ஆக்கிண்டு நாம் காயத்ரி ஜபம் பண்ண முடியும். எதுவானாலும் எண்ணாம ஜபம் பண்ணக்கூடாது என்பது முக்கியம். சந்தியா காலீன நியமவேத்தான் அடுத்த திருநாமம். சந்தியா காலத்தில் உள்ள நியமங்களே அறிபவர். சந்தியா காலத்தில் சில விஷயங்கள்லாம் ஸ்ட்ரிக்டாக இருக்கணுமா, நியதியாக இருக்கணும், அதையெல்லாம் சுவாமி தேசிங் சொல்லியிருக்கார். ஜபம் பண்ணும்போது நேர் எதிர குறுக்க போகக்கூடாது. நடுவில் ஏதாவது ஒருத்தன் ரெண்டு பேர் ஜபம் பண்ணுவோம், நடுவில் ஒருத்தன் வேணுட்டே போனான்னா அப்போ இவனுக்கும் பலன் கிடைக்காது, அவனுக்கும் பலன் கிடைக்காது. அதனால் அப்படின்லாம் பண்ணக்கூடாது என்பதை சாதிச்சார். அதுக்கப்புறம் பகவானை முன்னிட்டு பாகவதர்களை முன்னிட்டு சந்தியாவந்தனம் பண்ணணும். பாகவதர்களை விட்டுட்டு சந்தியாவந்தனம் பண்ண முடியாது. அதாவது பாகவதர்கள் யாராவது சந்தியாவந்தனம் நம்மாத்துக்கு வந்தால் அவர்களுக்கு வேண்டிய பூஜாதிகள்லாம் பண்ணணும். அவரோட பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடாதான். இந்த மாதிரியான சில விசேஷங்களை எல்லாம் அருளி செய்தவர் என்ன அர்த்தம். அடுத்து 590வது திருநாமம். உபஸ்தான கால வித்து என்ன இருக்கு? உபஸ்தான காலத்தை அறிந்தவர் என்ன அர்த்தம்? சந்தியாவந்தனம் பண்ணி முடிச்ச உடனே காயத்ரி உபஸ்தானம் வரும். உபஸ்தானம்னா பிரார்த்தனம் அர்த்தம். முடிக்கும்போது கைகூப்பி எழுந்து நின்று பிரார்த்தனை பண்றதுக்கு உபஸ்தானம் பேர். அப்போ ஸ்ரீ பகவதாஜ்யா ஸ்ரீமன் நாராயண பிரீத்தீர்த்தம் பிராத்த சந்தியாயம் காயத்ரி உபஸ்தானம் கரிஷே அப்படின்னு சங்கல்பம் பண்ணிட்டு உபஸ்தானம் பண்ணணும். அந்த உபஸ்தான காலத்தை அறிந்தவர் என்ன திருநாமத்தில் சொல்றார். அதாவது சூரியோதய காலத்துல காத்தா சந்தியாவந்தனம் முடிச்சிருக்கணும். சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி ஜபம் பண்ணிடணும். சூரியன் உதிச்சப்புறம் உபஸ்தானம் பண்ணணும். இந்த காலத்துல சூரியோதயம் கண்டுபிடிக்கிறதே கஷ்டங்கிற சில பேர். எங்கே பார்த்தாலும் மாடி கட்டணமாக இருந்தால் சூரியன் எந்த பக்கம் வரான்னு எங்கே வரானே தெரிய மாட்டேங்குது. அதனால்தான் அழகாக சொல்கிறார் உபஸ்தான காலம், காலத்தை பற்றி தெரிஞ்சின்றவர் என்ன. ஜபம் முடிஞ்சவுடன் உபஸ்தானம் செய்யும் போது காலையில் சூரியோதயம் ஆனப்புறம் அதை பண்ணணும். சாயங்கால வேளையில் நட்சத்திர மண்டலம் உதிச்சப்புறம் அதை பண்ணணும். உபஸ்தான காலவிது ஜிகாதி நம நாசக்த பாரமேகாந்திய பங்கஹ. சந்தியாவந்தனத்தில் அடுத்த விஷயம் திக் நமஸ்காரம். பிராச்சிய திசை நமஹா, தட்சிணாயி திசை நமஹா, பிரதீச்சிய திசை நமஹா, உதிச்சிய திசை நமஹா, ஊர்த்வாய நமஹா, அதராய நமஹா அன்னு திக்குகளுக்கெல்லாம் நமஸ்காரம், திக் வந்தனம் பண்ண சொல்லியிருக்கு. இந்த சாஸ்திரம் சில பேருக்கு உண்டு சில பேருக்கு கிடையாது அப்படின்னு வச்சுருக்கா. சுவாமி தேசியம் என்ன சொல்கிறாருன்னா சம்பிரதாயம் உண்டுன்னா பண்ணலாங்கிறார். பண்ணக்கூடாதுன்னு ஏன் சொல்கிறான்னா பகவான் தான் சேவிக்கணும்னு சொல்கிறேன், திக்குகளெல்லாம் எதுக்கு சேவிக்கணும், திக் தேவர்களை சேவிக்க வேண்டிய அவசியம் இல்லையேங்கிற. ஆனால் திக்தேவர்களும் பகவானுடைய அம்சங்களானபடினால அவளுக்குள்ளேயும் பகவான் இருக்காங்கிறத வச்சுட்டு இந்த திக் தேவதா நமஸ்காரம் பண்ணலாம் அப்படின்னு சுவாமி தேசிகன் சொல்லியிருக்கார். அதுக்கப்புறம் இந்த சந்தியாவந்தி நமஸ்காரத்தில் கூட பகவத் ஆத்மாவாக தேவர்களை எல்லாம் நினைச்சுதான் சந்தியாவந்தனே பண்ணணும். அதனால் திக் திகாதி நம்மனா ஆசக்த பாரமய காந்தி பங்கா. திக் முதலியவர்களின் முதலியவர்களை நம்மன வணங்கும் வணங்குவதில் ஈடுபட்ட பாரமய காந்தி பங்கா, அதனால் வரக்கூடிய பரமய காந்தித்துவம்.
பரமை காந்தியம் போகும், திக்கு போய் சேவிச்சா இவன் பரமை காந்தி ஆக மாட்டான்னு கேட்டா அதெல்லாம் கிடையாது என்பதை ஸ்தாபித்தவர் என்ன அர்த்தம். அடுத்தது சந்தியா கால அவசிய கர்த்திய மூல மந்திர ஜபோக்திமான். சந்தியா காலத்துல கட்டாயம் செய்ய வேண்டியது மூல மந்திர ஜபம், அது அஷ்டாட்சர ஜபம். சந்தியா காலத்துல காயத்ரி ஜபம் பண்ணுவோம், அதோட முடிச்சிடக்கூடாது. திரு அஷ்டாட்சர ஜபத்தையும் கட்டாயம் ஜபம் பண்ணணும். ஏன்னா அது உதய சந்தியங்கிற பெருமாள், ரெண்டு சந்தியா காலத்தையும் நான் காத்துன்னு இருக்கேன், யார் ஜபம் பண்றாலோ அதுக்கு சீக்கிரம் மோட்சம் கொடுக்குறேன் என்றெல்லாம் சொல்ற. அதனால மூலமந்த ஜபம் திருவஷ்டாட்சர ஜபம்ன்றத முடிஞ்ச அளவு செய்கிறது விசேஷம் என்று சாதிச்சார். வியாக்கிருத ஆதார சக்தியாதி தேவரிஷி பித்ரு தர்ப்பணா என்று ஆரம்பிச்சு சந்தியா வந்தனத்துக்கு அப்புறம் செய்ய வேண்டிய சில ஜென்மங்களை எல்லாம் பற்றி சொல்ல போகிறார். இன்றைக்கி வந்து ஸ்நானங்களை பற்றியும் சந்தியாவந்தனங்களை பற்றியுமான சில விஷயங்களை மட்டும் இப்போ பார்த்தோம். ஆன்மீக கிரந்தங்களில் இதையெல்லாம் பற்றி விஸ்தாரமாக அநேக விஷயங்களை நம்ம ஆச்சாரியெல்லாம் சாதிச்சிருக்கார், அது அந்த கிரந்தங்களில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதையெல்லாம் தெரிஞ்சின்றது மாத்திரம் இல்லாமல் கூடியவரை நமக்கு அனுஷ்டானத்தில் கொண்டு வந்து அதனுடைய சாரத்தை அனுபவிக்கணும். ஏன்னா ஸ்நானமாகட்டும் சந்தியாவந்தனமாகட்டும் எல்லாமே நமக்கு பகவத் கைங்கரியமாக இருக்கு, பகவத் பிரீத்திக்கு செய்கிறதா இருக்கு. அதனால் அதை செஞ்சு நம்ம எல்லாமே அனுபவிக்க பிராப்தம், அதுக்காக ஆச்சாரியா நமக்கு அனுகிரகம் பண்ணியிருக்காங்க. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.